மெல்போர்னில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்துள்ளது. இதன் மூலம் ஆஸ்திரேலியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் 2 ரன் முன்னிலை பெற்றுள்ளது. முன்னதாக இன்று காலை முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 326 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ரஹானி 112 ரன் எடுத்தார். ஜடேஜா 57 ரன் எடுத்தார். ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் 195 ரன் எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 ஆண்டுகளில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஒருநாள் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தலைசிறந்த ஆண் விளையாட்டு வீரராக விராட் கோலி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான கடந்த 10 ஆண்டுகளின் தலைசிறந்த ஆண் விளையாட்டு வீரராக ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவ் ஸ்மித் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதேபோல 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் கடந்த 10 ஆண்டுகளுக்காக தலைசிறந்த ஆண் விளையாட்டு வீரராக ஆப்கானிஸ்தானின் சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விராட் கோலி ஒருவர் மட்டுமே 10,000 அதிகமான ரன்களை குவித்து சாதனை படைத்துள்ளார். இந்த காலகட்டங்களில் விராட் கோலி 39 சதங்களையும் 48 அரை சதங்களையும் அடித்துள்ளாா்.